கோட்டாபய ராஜபக்சவையை புறக்கணித்த அமைச்சர்கள். யாழ்ப்பாணம் சென்னை விமான சேவைகள் ஆரம்பம். கொழும்பிலிருந்து வந்திறங்கிய முக்கிய நபர்கள். பாடசாலை உணவகத்தில் போதைப்பொருள் விற்பனை. பிரபல பாடசாலையின் 12 தர மாணவர் ஒருவர் துப்பாக்கி ரவைகளுடன் கைது. கொழும்பில் இடம்பெற்ற ஆளும் கட்சியின் பிரதி அமைச்சர்களுடனான நிகழ்வொன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கலந்து கொண்டுள்ள நிலையில் அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்கள் பலர் அவரை புறக்கணித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த நிகழ்வின் போது அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்கள் எவரும் அவருடன் அதிகம் உரையாடவில்லை எனவும், கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் மேசைக்கு தேடி சென்று பிரதி அமைச்சர்களுடன் உரையாடியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இவ்வாறு 2 முறை அமைச்சர்களை தானே தேடி சென்று உரையாடியுள்ளதாகவும் அறிய முடிகிறது. ஆளும் கட்சியின் அனைத்து அமைச்சர்களையும் ஒன்றிணைத்து இடம்பெறவிருந்த விருந்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ, முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் பங்கேற்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் சமல் ராஜபக்ஷவும் ஒரே வாகனத்தில் வந்து இந்நிகழ்வில் பங்கேற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் சென்னை விமான சேவைகள் இன்று 12 தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. முதல் விமானம் சென்னையில் இருந்து யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்திற்கு வரவுள்ளது. யாழ் சென்னை இருவழி விமான பயணச்சீட்டு 62,000 ரூபாய் முதல் விநியோகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் சுங்கப்பிரிவு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 14 பேர் கொண்ட சுங்க ஊழியர்கள் இன்று கொழும்பிலிருந்து புறப்பட்டதாக பிரதேச சுங்க பணிப்பாளர் DAMR சாகர் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா காரணமாக கடந்த 2 வருடங்களாக தடைப்பட்டிருந்த விமான சேவைகள் மீண்டும் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரபல பாடசாலை உணவகத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் கம்பஹா மாவட்ட பாடசாலையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து இடம்பெற்ற சுற்றி வளைப்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கம்பஹா மாவட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். கரந்தனிய பிரதேசத்தில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் 12 தரத்தில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவர் துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 12 தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தோட்டாக்கள் T56 துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக கரந்தனிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் போது வீடொன்றில் அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகளை கைப்பற்றுகின்ற போது காவல்துறை அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றத்திற்காக அவரது தந்தையும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த மாணவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்பினை மேற்கொண்டுள்ளமை தொடர்பில் தகவல் கிடைக்கவில்லை என்றும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோட்டாபய ராஜபக்சவையை புறக்கணித்த அமைச்சர்கள். யாழ்ப்பாணம் சென்னை விமான சேவைகள் ஆரம்பம். கொழும்பிலிருந்து வந்திறங்கிய முக்கிய நபர்கள். பாடசாலை உணவகத்தில் போதைப் பொருள் விற்பனை. பிரபல பாடசாலையின் 12 தர மாணவர் ஒருவர் துப்பாக்கி ரவைகளுடன் கைது.